பால் மீசை, கன்னட மூலம் ஜெயந்த் காய்கினி, தமிழில் நஞ்சுண்டன். டோம்பிவிலியின் ராஜாஜி சாலையிலுள்ள சுப்ரியா அபார்ட்மெண்ட்டின் முதல் கட்டடத்தின் மேல் வீட்டில் குடும்பத்தவர்களெல்லாம் தூங்கிய பிறகு சமையலறையில் பாத்திரம் கழுவி கடைசியாக கடப்பாக்கல் மேடையை துடைத்து கொண்டிருக்கும் புண்டனுக்கு இப்போது 12 வயது. கடந்த 2 வருடங்களாக அவன் இங்கே வீட்டு வேலை செய்கிறான். புண்டலிகன் என்னும் பெயர். தன் அரைப்பாகத்தை என்றைக்கோ இழந்து பேருக்காக புண்டனாயிருந்த அவனுக்கு தனக்கு எவ்வளவு வயது என யோசிக்கும் சந்தர்ப்பமே வரவில்லை. ஆனாலும் வீட்டுக்காரரின் மகள் பிங்கியின் பிறந்த நாள், கேக், பலூன், பார்ட்டிகளின் சந்தர்ப்பம் வந்தபோதெல்லாம் குவியல் குவியலான தட்டுகளில் விருந்தினர்கள் தின்னாமல் விட்ட ஜவ்வரிசி வத்தலை, புண்டு இது எச்சிலாகிறதே இல்லை என்று எஜமானி அம்மா வேகமாக எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு, இது உனக்குத்தான், வேணுங்கிறப்ப சாப்பிடு என்று தன்னை சந்தோஷப்படுத்த முயலும்போது தன் பிறந்த நாள் எதுவாக வெறுக்கலாம் என கனநேரமாவது யோசிக்கிறான். சாயா கீத், சித்திரமாலா வரும்போது தவறாமல், சார், எஜமானி அம்மாவிடம் புண்டனை கூப்பிடு என்று அழைக்கும்போது மிகவும் பூரித்து சந்தோஷப்படுகிறவன். அவர்களுக்கு எதற்கு சிரமம் என்று விளம்பரங்கள் ஆரம்பமாகும் போதே வேலையை முடித்து சட்டென திரைச்சீலையின் மறைவுக்கு வரும்போது கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஏண்டா வந்த என திட்டு வாங்கியிருக்கிறான். சித்திரமாலாவில் கன்னட பாட்டு வந்தால், சார், புண்டா இது எந்த படத்துலன்னு சொல்லுடா என்று புண்டனிடம் பாசம் காட்டுவார். புண்டன், இது ஸ்ரீநாத். ஐ, இது அம்பரீஷ். இந்த படம் ஒன்னாவர தேட்டருக்கு வந்துருச்சு. அண்ணா பட்களத்திலிருந்து என்னை சைக்கிளில் டபுள்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தான் என்றெல்லாம் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லி கொண்டு அப்படியே போகும்போது, ஷ் ஷ் என்று எல்லோரும் அவன் வாயை மூடுவார்கள். துணி துவைப்பது, வீடு துடைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது, எஜமானி அம்மாவுக்கு சமையலில் உதவுவது, ஓய்ந்த நேரத்தில் பிங்கியுடன் விளையாடுவது எல்லாம் புண்டனின் வேலைகள். மத்தியானம் எஜமானி அம்மா தூங்கும் சமயத்தில் பிங்கி, புண்டனின் சாம்ராஜ்யம் ஆரம்பமாகும். 3 வயது சிறுமி பிங்கிக்கு புண்டனின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் வரம். முதன் முதலில், புண்டா பிங்கிக்கு கதை சொல்லுடா என்றபோது அவன் தத்தளித்து போனான். படிப்படியாக வாய்க்கு வந்தபடி கதை பிணையத் தொடங்கி இப்போது பிங்கிக்கு கதை சொல்வதில் விற்பன்னனாகிவிட்டிருந்தான். கதையிலேயே தூக்கத்துக்கான சூழ்நிலையை வருவித்து பிங்கியை படுக்க வைத்து சபாஷ் என்று எண்ணிக்கொள்வான். ஒரு முறை பிம்புரி தூங்கிவிட்டாலும் தன் கற்பனை கதையின் வேகத்தை நிறுத்த முடியாமல் சற்று நேரம் தனக்குத்தானே கதை சொல்லி கொண்டே உட்கார்ந்திருப்பான். சார் கூட அப்படித்தான். எப்போதும் ரசிகர்கள் கிடைக்காதவர் போல பிங்கியை தூங்க வைக்கும் சாக்கில் சினிமா பாட்டுக்களை பாடி அவள் தூங்கிய பிறகும் தம் தன தம் தன என்று தலையாட்டியவாறே 1-2 பாடல்கள் அதிகமாகவே பாடி எஜமானி அம்மா இப்போ போதும் என்று உடனே நிறுத்தி விடுவார். புண்டன் தினத்துக்கொரு புது புது சங்கதியை தன் கதையில் சேர்த்து கொள்வான். ஒரு முறையோ அவன் கதையில் மகாபாரதத்தின் பீமனும் எதிர்பெட்டிக்கடை பீடாக்காரனும் சேர்ந்து வந்து என்ன செய்வது என தோன்றாமல் கடைசியில் தன் கதையால் பீடாக்காரனின் கடையை சுக்கு நூறாக்கிவிட்டு இருந்த எல்லா பீடாக்களையும் கையில் கசக்கி வாயில் போட்டு மென்று கொண்டே பீமன் ஸ்டேஷன் பக்கம் வந்துவிட்டான். இப்படி புண்டன் தன் கதைகளுக்கு அற்புதமான போக்கை தந்து கொண்டிருந்தான்.
பிங்கிக்கு சாப்பாடு, சிற்றுண்டி, பால், தூக்கம் என எல்லாவற்றையும் சிட்டிகை போடுவது போல நிர்வகித்து கொண்டிருந்தான். எஜமானியம்மா தன் உறவினர்கள் யாருடைய வீட்டிலிருந்தோ அங்கே புண்டனின் வயதேயான பையன்கள் இருந்திருக்க வேண்டும். அவன் அளவுக்கேற்ற பயன்படுத்திய ஒன்றிரண்டு பேண்ட் சர்ட்டுகளை கொண்டு வந்து கொடுத்திருந்தார். எங்காவது வெளியே போக வேண்டியிருந்தால் அல்லது வீட்டுக்கு விசேஷமான விருந்தினர்கள் யாராவது வந்தால் புண்டன் அவற்றை அணிய வேண்டியிருந்தது. அதில் டீசர்ட் ஒன்றின் கழுத்து எலாஸ்டிக் தளர்ந்திருந்தாலும் மார்பு பகுதியின் மேல் ஒரு தோணியின் வண்ண சித்திரம் அழகாக தீட்டியிருந்தது. சற்று நீளமாயிருந்த பேண்டின் காலை எஜமானியம்மா மடித்து தைத்து தந்திருந்தார். இவன் அந்த உடையை போட்டு கொண்டால் பிங்கி மிகுந்த சந்தோஷப்படுவாள். புந்து புந்து என்றபடி அவன் பின்னால் ஓடுவாள். அவன் ஸ்டூலின் மேல்கோளை பிடித்து களை கூத்தாடியைப் போல துணிகளை உலர்த்த போடும்போது கீழிருந்து பிழிந்த துணிகளை பிங்கி எடுத்து கொடுப்பாள். துணிகளிலிருந்து உதிரும் துளிகளின் மழை அவளது சிமிட்டும் கண்கள் கன்னங்களின் மேல் விழும்போது அவளுக்கும் புண்டுவுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். அவன் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அவளும் உட்கார்வாள். அப்போது அவன் சின்ன மாவு உருண்டையை அவளுக்கு செய்து தர வேண்டும். அவள் அதை உருட்டி சின்ன சப்பாத்தி செய்ய வேண்டும். அதோடு மகிழ்ச்சியுடன் அவன் முதுகின் மேல் அவன் கழுத்தை கட்டி கொண்டு பின்னால் தொங்குவாள். அவன் அப்படியே உருளுவான். ஜமக்காலத்தையும் லுங்கியை போர்வையாகவும் கொண்ட பகலில் எங்கோ அடங்கியிருக்கும் தன் படுக்கையை அவன் சத்தமில்லாமல் வெளியே எடுத்து விரிப்பதை மெச்சுதலோடு பார்த்தவாறு நிற்பாள். தானும் அவனுக்கு படுக்கை விரிக்க உதவுவாள். பிறகு எஜமானியம்மா எவ்வளவு அதட்டினாலும் அவனுடனேயே உட்கார்ந்து அவன் சொல்லும் கதையை கேட்டபடி தூங்குவாள். சாருக்கு இது சரியென தோன்றாவிட்டாலும் பிங்கியை சமாளிக்கும் வேறு வழிகள் அவருக்கு வாய்க்காததால் ஒரு மாதிரி புண்டன் மேல் முனகியதாக காட்டி தூங்கி போன பிங்கியை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு செல்வார். பிறகு புண்டன் தன் வேலையை தொடர்வான். தீபாவளியின் போது பிங்கிக்கென்று வாங்கி வந்த எல்லா பட்டாசுகளையும் இவனே வெடித்தான். ஏனென்றால் பிங்கி கம்பி மத்தாப்பை பிடிப்பதற்கும் அஞ்சும் பயந்தாங்கொல்லி. கடைசியில் ஒரு குச்சியில் மத்தாப்பை கட்டி பற்ற வைத்து அவள் கையில் தந்து எரித்து தைரியம் வரவழைத்து படிப்படியாக அவள் கம்பி மத்தாப்பையாவது பிடிக்க புண்டன் குதித்து ஓடி வீட்டுக்கு வந்து செய்தி சொன்னான். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அவனுக்கு ஊரிலிருந்து கார்டு வந்து கொண்டிருந்தது. பட்களத்துக்கு அருகே ஷிரூரிலிருந்த அவன் வீட்டிலிருந்து அம்மா யாரை கொண்டோ எழுதி போட்டு கொண்டிருந்தாள். இங்கிருந்து இவன் சார்பாக எஜமானியம்மா இவன் நலம் தெரிவித்து கார்டு எழுதி கொண்டிருந்தார். இரண்டாம் வகுப்பு வரை படித்திருந்தாலும் கடிதம் எழுத தெரியாதா என்று அதட்டி பிங்கியை பார் எவ்வளவு புத்திசாலி என்று பொய்யாக அவளை ஏற்றி வைத்து அவளை வீட்டு பாடம் செய்ய வைத்து கொண்டிருந்தார். பிங்கி காகிதத்தில் குண்டு குண்டாக கிறுக்கி இது புந்துவோட கன்னடம் என்று கைகொட்டி சிரிப்பாள். தொடக்கத்தில் ஊரிலிருந்து கடிதம் வந்த தினம் புண்டன் உற்சாகமற்றவனைப் போல இருந்து விடுவான். பிங்கி புந்து ஏன் விளையாட வரல என்றால் எஜமானியம்மா அவனுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கடிதம் வந்திருக்குதில்ல, அவனுக்கு வீட்டு ஞாபகம் வந்திருக்கு என்று பரிதாப குரலில் சொல்லி கொண்டிருந்தார். படிப்படியாக கடிதங்கள் அவனுக்கு பழக்கமாயின. ஊரிலிருந்து வந்த காடுகளையெல்லாம் நடுவில் மடித்து அவற்றை கொண்டு ஆடும் ரயில் விளையாட்டை பிங்கிக்கு சொல்லித்தந்தான். நேராக நடுவில் மடித்த காடுகளை
ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக நீளமாக வைத்து கொண்டே போய் கடைசி காடை பு என்று ஊத வேண்டும். அது தனக்கு முன்னால் உள்ள காடையும் அந்த காடு தனக்கு முன்னால் உள்ள காடையும் இப்படி ஒவ்வொன்றின் மேல் ஒன்றாக காடுகள் படபடவென விழுந்து கொண்டே இருப்பதை பார்த்து பிங்கி ஓ என்று கைதட்டுவாள். பிறகு அந்த காடுகளை ஒன்றாக அடுக்கி எஜமானியம்மா கொடுத்த ரப்பர் பேண்டை போட்டு இறுக்கி பிங்கியின் விளையாட்டு சாமான்களின் பட்டியில் பெட்டியில் வைப்பான். இந்த ரயில் எங்கே போகிறது என்றால் பட்களத்துக்கு என்பான். இதுங்கே நாங்கள் நலம், உன் அண்ணன் ட்ரக்கில் வேலை பார்க்க போகிறான், தங்கை துளசி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறாள். பூப்பறிப்பதையும் கூட செய்வதில்லை, கவலைப்படாதே. ஏறக்குடைய இதே வருணனை இந்த ரயிலின் எல்லா பெட்டிகளின் மீதும் எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு புதிய காடு வந்தபோதும், சார் வாங்கிக்க, இந்த ரயிலுக்கு ஒரு புது பெட்டி என்றபடி தந்து கொண்டிருந்தார். சில சமயம் உற்சாகத்தோடு, என் தங்கச்சி துளசி ரொம்ப புத்திசாலி, என்னை விட ரொம்ப, அவளோட இப்படியே விளையாடிட்டு இருந்தேன், விளையாட வச்சுக்கிட்டு இருந்தேன் என சொல்லிக்கொண்டே போவான். யாரோ நாயக்கர் வீட்டு புலக்கடை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும் வேலைக்கார குடும்பமாயிருந்த புண்டனின் வீட்டில் இப்போது அவனுடைய அம்மா, அண்ணன், தங்கை மட்டுமே இருந்தார்கள். தென்னை ஓலைகளை கொண்டு பந்தலிட்ட சின்ன வீடு ஏற்படுத்தி கொண்டிருந்த அவர்கள் நாயக்கரின் அந்த புலக்கடையை பார்த்து கொள்வது, நீர் பாய்ச்சுவது, தேங்காய்களை பறித்து அனுப்புவது, தினமும் காலையில் புலக்கடை முழுவதும் பூக்கும் வெவ்வேறு வகையான பூக்களை பறித்து நாயக்கர் வீட்டு பூஜைக்கு அனுப்புவது ஆகியவற்றை செய்ய வேண்டும். இந்த பூ பறிக்கும் வேலை அம்மாவுடையதாய் இருந்தது. அவள் ஒவ்வொரு செடியையும் தொட்டு தடவி பேசியதை போலிருந்தது. அப்பா இறந்ததும் அண்ணன் வேலைக்கு அலைய தொடங்கிய பிறகு இளம் புண்டன் பொறுப்புக்கு இந்த வேலை வந்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் புண்டன் பூப்பறிக்க போய்கொண்டிருந்தான். இடது கையில் பிரம்பு குடலை, வலது கையில் மூங்கில் குச்சியில் கட்டிய சின்ன கொக்கி. புலக்கடை முழுக்க பூக்கள் அழைக்கும். மரம், செடி, கொடிகள், எத்தனையோ வகையான பூக்கள், ஜிமிக்கிப்பூ, சங்கு புஷ்பம், விதவிதமான செம்பருத்தி, ஊசி மல்லி, குண்டு மல்லி, சந்திரகாந்தம், கனகாம்பரம், செஞ்செண்பகம், மஞ்சளரளி என ஒன்றா இரண்டா, ஒட்டகச்சிவிங்கி போன்ற செம்பருத்தியின் கழுத்துக்கு கொக்கி போட்டு மிக கவனமாக இழுத்து பூவை பறிப்பான். மழைக்காலத்தில் துளிகள் சேர்ந்த பூவின் இதழ்கள், மதில் சுவருக்கு அருகிலிருந்த மஞ்சள் அரளி மரத்து கிளைகளோ ஆகாயத்திலிருந்து தொங்கவிடப்பட்ட இருக்கைகளைப் போல் இருந்தன. ஏறி ஏறி வழுவழுப்பாயிருந்த அதன் நடுப்பகுதியை சுற்றி டார்ஜானை போல புண்டன் அந்த கிளை இருக்கைகளில் ஆடியபடியே உட்காருவான். அதோடு அரளிப்பூக்களை பறித்து சிகரெட்டு போல விரல்கடைக்கிடையில் சொருகி கொண்டு தேனை உறிஞ்சியபடி உட்காரும் அவனிடம் கீழிருந்து துளசி, அண்ணா எனக்கும் கொடு என்று கெஞ்சுவாள். அப்போது கடவுள் காட்சி தந்து வரம் அளிப்பது போல ஒன்றிரண்டு பூக்களை அவள் மேல் எறிவான். பிறகு வழிமுழுக்க பூவின் இனிப்பு சிகரெட்டை பிடித்தபடி அண்ணனும் தங்கையும் நாயக்கர் வீட்டுக்கு போவார்கள். தங்கள் பெரிய திண்ணை மேல் உட்கார்ந்திருக்கும் நாயக்கர் குடலையிலிருந்து பூக்களை கொட்டி ஒவ்வொன்றாக பொறுக்கி இலைகளை எடுத்துவிட்டு பக்கத்திலிட்டு மூன்று பெரிய பங்குகளாகவும் ஒரு சிறிய பங்காகவும் பிரிப்பார். மூன்று பாகங்களாக பிரித்திருந்த அண்ணன் தம்பி மூன்று பேரின் பூஜைக்கு அந்த மூன்று பெரிய பங்குகள். அந்த பங்குகளிலும் அழகான
பெரிய பூக்கள் கொண்டதை நாயக்கர் தன் வீட்டு பூஜைக்கே வைத்து கொள்வார். சாதாரண செம்பருத்தி, அரளி, நித்திய கல்யாணி இந்த பூக்களின் சிறிய பங்கை புண்டனுக்கு கொடுப்பார். அது புண்டன் வீட்டு கல் தெய்வத்துக்கு அப்படி என்று புண்டனே அழைத்து கொண்டிருந்தான். ஏனென்றால் விநாயகர் சதுர்த்தியின் போது கணபதி பிரஷ்டியை பார்க்க போயிருந்த போது நாயர்க வீட்டு தெய்வங்கள் தாமிரம், பித்தளை, வெள்ளி, தங்கம் ஆகியவற்றில் பளபளக்கும் தெய்வங்களாயிருந்தன. இவர்களுடையதோ பந்தலின் வெளிக்கூண்டில் சப்பட்டையாயிருக்கும் கல் தெய்வம். அவனுக்கு இந்த செம்பருத்தியும் சின்ன நித்திய கல்யாணியும் போதும். ஒவ்வொரு முறை கொய்யாமரத்துக்கு அடியில் அபூர்வமாக பூக்கும் நீல வண்ண டேலியா பூவை அல்லது வெள்ளை சந்திரகாந்த பூவை எந்த தெய்வத்தின் பங்குக்கும் போகவிடாமல் திருடி அமுக்கி வைத்து கொள்வார்கள். அவை வாடும் வரைக்கும் அவற்றை புலக்கடையில் எங்காவது இரகசியமாக வைத்து அவ்வப்போது பார்த்தும் முகர்ந்தும் மகிழ்ச்சியடைவார்கள். அப்போது நாயக்கர் பூக்களை பங்கு பிரிக்கும்போது புண்டனுக்கு குறும்பு சிரிப்பு வரும். விடியற்காலையில் அம்மாவுக்கு புண்டனை அடையாளம் காண்பது வெகு சுலபமாக இருந்தது. அவன் போகும் தடத்தில் உறிஞ்சி போட்ட மஞ்சள் அரளி பூக்கள் விழுந்து கிடக்கும். இங்கே வந்த பிறகு வீட்டிலிருந்து வெளியே போனது மிக குறைவேயானாலும் எங்காவது திருமணத்துக்கோ பிங்கியை பார்ட்டிக்கோ அழைத்து செல்லும்போது புண்டனின் கண்கள் பூச்செடிகளை தேடித் தோற்றன. பூக்கடைகள் என்னவோ ஏராளமாக இருந்தன. தமிழர்களின் கோயில் ஒன்றுக்கு வெளியே பரதேசியை போல கோணல் மாணலாக நின்ற பாரிஜாத மரத்தை விட்டால் பூக்களை கொண்ட மரம் செடிகளே அவனுக்கு தென்படவில்லை. இப்படியாக ஊரில் இப்போது பூப்பறிக்கும் வேலையை தொடரக்கூடிய துளசியின் பாக்கியத்தை நினைத்து பொறாமைப்பட்டான். எஜமானியம்மா வேண்டாம் என்றாலும் டால்டா டப்பாவில் பூஜைக்காக கடையிலிருந்து வாங்கி வரும் 2.5 ஜான் மாலையின் காய்ந்த செண்டிகை பூவின் விதைகளை உதிர்த்து தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தான். பால்கனியில் செருப்பு, பழைய பேப்பர், பிங்கியின் சைக்கிள் ஆகியவற்றுக்கு நடுவே டப்பாவுக்குள்ளிருந்து வெளிவந்து சாமந்திகள் மலர்ந்து கொண்டிருந்தன. பிங்கியோ அந்த பூங்களை பூந்து பூ, பூந்து பூ என்று சொல்லி கொண்டிருந்தாள். ஒரு முறை இந்த பூந்தொட்டியின் பின்னால் விழுந்து பிங்கியின் சீருடைக்கு இஸ்திரி போட மறந்த புண்டனை அந்த டப்பாவை பூவோட சேர்த்து உன் தலையில் தூக்கி போட போகிறேன் என்று எஜமானியம்மா அதட்டினார். அப்போது ஏனோ பிங்கி புண்டன் இருவருக்கும் சிரிப்பு வந்தது. நகரத்திலிருந்த நர்சரிக்கு பிங்கியை கூட்டி செல்வதையும் திரும்ப அழைத்து வருவதையும் புண்டன் மிகுந்த உற்சாகத்தோடு செய்து கொண்டிருந்தான். 2 முறையும் தலைவாரி கொண்டான். சாலையின் அக்கம்பக்கத்தை முழுவதுமாக பார்த்து பிங்கிக்கு எதையதையோ காட்டி நம்ப வைத்தபடி கூட்டிச் செல்வான். ஒரு பக்கம் கேரேஜ், இன்னொரு பக்கம் மாவரைக்கும் மில்லின் மேல் சின்ன தொழிற்சாலை, 2க்கும் நடுவே நர்சரி. சின்ன மரக்கதவை திறந்து சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்ததைப் போல குழந்தைகளை வெளியே விட்டு கொண்டிருந்தார்கள். ஏலம் போடுகிறவர்களைப் போல குழந்தைகளை தூக்கி காட்டி கொண்டிருந்தார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் முன்னால் வராதிருந்தால் அந்த குழந்தையை உள்ளே அணைத்து வேறொன்றை காட்டுவார்கள். இப்படியாக அங்கே அழைத்து செல்ல கன நேரம் தாமதமானாலும் குழந்தை உள்ளே அணைத்து கொள்ளப்பட்டது. அரை மணி நேரத்துக்கு பிறகு கிடைத்தது. புண்டனை கண்டதும் பிங்கி கண் மலர்த்தி புந்து என கையாட்டி கூப்பிடுவாள். வெளியே வந்தவுடனே புண்டன் அவள் பையில் எல்லா புத்தகங்களும் சரியாக இருக்கின்றனவா, பென்சிலும் ரப்பரும் இருக்கின்றனவா என்று பார்ப்பான். தண்ணீர் குடித்தாயா இல்லையா என்று கேட்டு கொடுத்திருக்காவிட்டால் நான் கதை சொல்லணும்னா தண்ணியை குடி
என்று போக்கு காட்டி குடிக்க வைப்பான். பிறகு சாலையை கடக்கும் வரை அவனுடைய வியப்பான செய்திகள் தான், இன்னைக்கு உன்னோட கதையில் யாரு வரணும் என்று கேட்பான். அப்போது பிங்கி சாலையில் தெரும் ஜனங்களில் சிலரை காட்டி அவன் அது என்று சொல்வாள். அந்த பச்சை கார் இருக்குல்ல, நேத்தைக்கு கதையில் முதல்ல வந்தது அதுதான் என்று அவன் சொன்னால் அவள் பக்கத்தில் போய் பார்ப்பாள். அவர்கள் இருவரையும் அபாரமாக வசீகரிக்கும் நடமாடும் பீடாக்காரன் சாலையில் இருந்தால் அவன் பக்கம் சுற்றி வந்து அவன் கைவேகத்தை பயபக்தியோடு இருவரும் பார்ப்பார்கள். கழுத்தில் சின்ன பெட்டியை கட்டி அதில் தாமிர பாத்திரங்களை வைத்து அவன் நடந்து கொண்டிருந்தான். சாலையில் போய் வந்து கொண்டிருக்கும் யாரும் வேண்டுமென்றால் அவனை நிறுத்தி பீடா வாங்கி கொள்வார்கள். ஊரில் பீடா கடையில் குச்சி சொருகிய பீடாவை விட கண்ணெதிரில் தயாராகும் இந்த பீடா புண்டனுக்கு ஆச்சரியமாக தெரிந்தது. பலபலவென மெனுங்கும் பாத்திரங்களிலிருந்து என்னென்னவோ எடுத்து தடவி வண்ண வண்ணமான மசாலா நிரப்பி மடித்து வாடிக்கையாளரின் கையில் கொடுப்பான். வாடிக்கையாளர் பணம் கொடுத்து வாயில் திணித்து கொள்வதற்குள் முன்னால் நடப்பான். அவன் நடக்கும்போது பாக்குத்தூளும் கூட அசையாது. ஒரு நாள் பிங்கியை திரும்ப அழைத்து வந்தபோது மிகுந்த தைரியம் வரவழைத்து எட்டனா கொடுத்து ஒரு பீடா வாங்கி கொண்டான். புரச இலையில் கட்டி கொடுத்த அதை கால் சட்டை பையின் மூளையில் வைத்து இரவு வருவதற்காகவே காத்திருந்தான். இரவில் எல்லோரும் படுத்த பிறகு பால்கனியில் பரப்பியிருந்த துணிகளையெல்லாம் எடுத்து மடித்து வைத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிய பிறகு பதற்றப்படாமல் கால் சட்டை பையிலிருந்து பொட்டலத்தை எடுத்தான். மிக கவனமாக பொட்டலத்தை பிரித்து ஒரு வகையில் கருப்பாக பழசாகி போன பீடாவை பூ போல பிரித்தெடுத்து உள்ளே இருந்த மசாலாவை பார்த்து மீண்டும் மடித்து மற்ற கட்டடங்களின் விளக்குகள் அணைவதை பார்த்தபடி வாயில் போட்டு கொண்டான். ஒரு துளியையும் வெளுங்காமல் உமிழாமல் நீலகண்டன் போல் எவ்வளவோ நேரம் கண்மூடிக்கொண்டு மிதந்தான். அதற்குள் உள்ளே இருந்து எழுந்து வந்த சார், புண்டு கொஞ்சம் உப்பு தண்ணி காய்ச்சி குடுடா, தொண்ட கரகரன்னு இருக்கு என்றார். கழுக்கென்று முடிந்த அளவுக்கு விழுங்கியவன் சமையலறைக்கு ஓடி கியாஸ் அடுப்பை பற்ற வைத்து பின்னால் நின்றிருந்த சாரின் பக்கம் தவறியும் திரும்பி பார்க்காமல் கோபத்தில் வெளுத்தெழுந்த மருமகளைப் போல வாய் திறக்காமல் இறுகிய முகத்தோடு அவர் சொன்னதற்கெல்லாம் வெறுமனே கொட்டியபடி டம்ளரில் ஊற்றி கொடுத்துவிட்டு பிழைத்தோம் என்று குளியலறைக்கு ஓடினான். உதட்டை தேய்த்து தேய்த்து கழுவுவதற்கு முன்னால் சிவந்திருக்கிறதா இல்லையா என்பதை கண்ணாடியில் பார்த்து மகிழ்ச்சியடைந்தான். மறுநாள் சாலையில் போனபோது பிங்கிக்கு சிவந்த நாக்கை காட்ட மறக்கவில்லை. எப்படி அது சிவப்பாச்சு என்று அவள் கேட்டதற்கு கனவில் நிறைய சிவப்பு குச்சி ஐஸுகள் சாப்பிட்டதாக கூறினான். பிங்கியின் பிறந்த நாளுக்கு முந்தைய தினம் இரவு அவள் பிஞ்சு கைகளில் எஜமானியம்மா மருதாணி இட்டபோது புந்துவுக்கும் இடு என்று பிங்கி அடம்பிடித்தாள். எஜமானியம்மா புண்டுவின் உள்ளங்கையில் அழகான கொடியும் பூவும் வரைந்தார். இப்பவே பாத்திரம் கழுவ போகாத, நாளைக்கு கழுவு, இல்லைனா மருதாணி நிறம் பிடிக்காது என்றார். பிங்கியும் புண்டுவும் அப்போது கைதிகளைப் போல கையை தூக்கி உட்கார்ந்து விட்டார்கள். சற்று நேரம் உட்கார்ந்திருந்த பிங்கி எனக்கு சலிப்பாக இருக்குமா என்று கை கழுவிக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள். புண்டனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. கல்லுளி மங்கனைப் போல தான் ஒருவனே கையை தூக்கி உட்கார்ந்திருக்கிறோமே என தோன்றி கையை கழுவிக்கொண்டு வேலைக்கு கிளம்பிவிட்டான். மறுநாள்
சிறிதே நிறம் பிடித்திருந்த பிங்கியின் கையை பார்த்து, எஜமானியம்மா ஹட என்று முத்தமிட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவளும் ஓடோடி வந்து குளியலறையில் துணி துவைத்து கொண்டிருந்த புண்டனின் கையை இழுத்து சோப்பை துடைத்து அங்கும் சற்று நிறம் பிடித்திருந்ததை கண்டு அட என்று முத்தமிட்டு சி சோப்பு என்று வெளியே ஓடினாள். அன்றைய அவர்கள் கதையில் குடிமக்களெல்லாம் முகத்துக்கும் மருதாணி இட்டு கொண்டு நடனமாடினார்கள். குழந்தைகள் சிலர் சேர்ந்து கொண்டு ஒரு யானை முழுவதற்கும் மருதாணி இட்டிருந்தார்கள். அந்த யானையின் பிறந்த நாளுக்கு தென்னை மர உயர கேக் இருந்தது. இப்படி இருந்தபோது ஒரு நாள் அந்த வீட்டுக்கு புதிய விருந்தினர் ஒருவர் வந்தார். கண்ணாடி அணிந்திருந்தார். எஜமானி அம்மாவுடனும் சாருடனும் அவர் நீண்ட நேரம் பேசினார். இடையிடையே தண்ணீர் தேநீர் பழம் எடுத்துக்கொண்டு புண்டன் வந்தபோது புண்டனை பார்த்து, எப்படி இருக்கிறே புண்டலீக் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். புண்டன் வெட்கப்பட்டு உள்ளே ஓடினான். தன் பெயரை தெரிந்து வைத்திருக்கும் இவர் யாரப்பா என எண்ணி உள்ளே விளக்கை அணைத்து இருட்டிலேயே திரைக்கு பின்னால் நின்று அவரை பார்த்தான். பேச்சை பார்த்தால் அவர்கள் பக்கத்தவரே, ஆனால் பரிச்சயமான முகம் அல்ல. விருந்தினர் தனக்கு சாக்லேட் கொண்டு வந்திருக்க வேண்டும். இனி என்ன தருவார் என்று சற்று நேரம் அப்படியே விருந்தினரின் கையில் கண்ணம் கிண்ணம் நிமிண்டி கொண்டே பிங்கி நேரம் வீணாயிற்று என எண்ணி புந்து என்றபடி உள்ளே நடந்தாள். சமையலறையிலேயே பிங்கி விளையாட்டு சாமானை பரப்பிக்கொண்டு உட்கார்ந்தான். பிங்கி கோபுரம் கட்டிய போது அவளுக்கு உதவி கொண்டே ஒரு பக்கம் பட்டாணியை தின்ன கொடுத்து கொண்டிருந்தான். நீயும் சாப்பிடு என்று பிங்கி அவன் வாய்க்குள் திணிக்க, வந்தால் உயிர் போனாலும் வாய் திறக்கவில்லை. அதற்குள் எஜமானியம்மா, பிங்கி அங்கிள் கிளம்பிட்டார் பாரு என்று உள்ளே வந்தார். அவர் பின்னாடி வந்த கண்ணாடி சார், இந்த சண்டே எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் பிங்கி, புண்டலீகனையும் அழைச்சிட்டு வா என்று சொன்னார். அவர் போன பிறகு எஜமானி அம்மா, புண்டா நாளன்னைக்கு அந்தேரியில் இருக்கிற அவர் வீட்டுக்கு போகணும், அது ரொம்ப தூரம், காலையிலேயே கிளம்பணும், அதனால் நாளை ராத்திரி இட்லிக்கு மாவாட்டாதே, பிரெட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் என்றார். சற்று நேரம் கழித்து, புண்டு உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி, இப்போ வந்திருந்தாரில்ல ராவுன்னு, அவர் வீட்டில் 6 மாத சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பார்த்துக்க உன் தங்கச்சி துளசி இருக்கிறா, போன 2 வாரமாக உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாளாம், ரொம்ப நல்ல மனுஷங்க, எப்படி இங்கே வரைக்கும் வந்தார் பார்த்தியா, நாளன்னைக்கு போகலாம், நீயும் அவளை பார்த்த மாதிரி ஆச்சு, அவளுக்கும் கொஞ்சம் தைரியம் வரலாம் என்றார். புண்டனால் நம்பவே முடியவில்லை. துளசி இங்கே தன் கதை ஒன்றில் வந்ததைப் போல நம்பலாமா வேண்டாமா என அவனுக்கு தெரியவில்லை. தான் வீட்டை விட்டு வந்தபோது எவ்வளவு சின்னவளாக இருந்தால், கிணற்று சுவருக்கு பக்கத்தில் சின்ன செடியிலிருந்த செம்பருத்தி முக்குக்கும் அவள் கை எட்டவில்லை. அடம்பிடிக்கிற பெண், அம்மாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாளோ என்னவோ. புண்டன் மிகுந்த உத்வேகத்தோடு தன் வேலையை தொடங்கினான். பிங்கி என்றைக்கும் போல பால் குடிக்க மாட்டேன் என்று அடம்பிடித்த போது, சார் புண்டா இவளை பால் குடிக்கவை என்று பிங்கியை உள்ளே அனுப்பினார். புண்டன் பால்கனியில் அவளை உட்கார்த்தி தங்கையை பற்றி சொல்லத் தொடங்கினான். துளசி மத்தியானம் சூடான மணல் மேலேயும் சாவதானமாக நடப்பா, மற்றவங்கன்னா ஓடணும், காலை அவ்வளவு சுடும், துளசி பச்சை வாழைக்காயையும் தின்னு காட்டுவா, எவ்வளவு கசப்பான பிஞ்சு கொய்யா காயையும் மென்று தின்னுவா, இந்த அண்ணன்னா போதும், கடகடன்னு நடுங்குவா. பிங்கி கண்களை மலர்த்தி கடகடவென பாலை குடித்து முடித்தாள். உடனே ஓடி கண்ணாடிக்கு முன்னால் நின்று, சே இன்னைக்கு மீசை சரியாகவே வரவே இல்லை என்று முணுமுணுத்தாள். பால் மீசை
பெரிதாய் இருந்த அளவு அவளுக்கு மகிழ்ச்சி. நாளைக்கு இதை விட பெரிய மீசை வர வைக்கலாம் என்ன என்று புண்டன் படுக்கை விரிக்கப் போனான். படுக்கை விரித்தபோது திரும்ப திரும்ப போர்வையில் குண்டு கட்டாக விழுந்து பிங்கி உருளத் தொடங்கினாள். போய் பல்லு தேய்ச்சிக்க, இல்லைன்னா கதை கிடையாது என்ன என்று அவளை துரத்தினான். பிங்கி தூங்கிய பிறகு எஜமானி அம்மா வந்து, புண்டு உன்னோட அந்த ஷர்ட் பேண்ட்டை துவைச்சி தானே வச்சிருக்க, இல்லைன்னா நாளைக்கே துவைச்சி போடு என்றார். மறுநாள் பிங்கியை நர்சரியில் விட்டு வந்ததுமே புண்டன் தன் பேண்ட் சட்டை துவைத்து வெளிக்கம்பியில் காயப்போட்டான். எஜமானி அம்மா அங்கேயே சோபாவின் மேலிருந்த பிங்கியின் ஜட்டியை பார்த்து, அட ஜட்டி போட்டுக்காமையே போயிருக்காளேடா, சீக்கிரம் எடுத்துட்டு போ, ச பாவம் என்று அவன் கையில் ஜட்டியை கொடுத்து துரத்தினார். அவசரத்தில் செருப்பு கூட போட்டுக்கொள்ளாமல் பிங்கியின் ஜட்டியை பிடித்து கொண்டு புண்டன் ஓடினான். நர்சரி வாசலில் ஆசிரியை ஒருவரிடம் பிங்கி வேண்டுமென சொன்னான். அவள் வந்தவுடன் சார் சொல்வது போல நங்குபாயி ஹனகல் என்று கிண்டல் செய்தபடி ஓரமாக அழைத்து போய் ஜட்டியை அணிவித்தான். வீட்டுக்கு போயிடலாமா என்றவள் கண்களை மலர்த்திய போது, சச்ச இன்னும் டைம் இருக்கு என்று உள்ளே அனுப்பினான். மீண்டும் வீட்டுக்கு ஓட்டமாக திரும்பினான். வழியில் எதிர்பட்ட நடமாடும் பீடாக்காரனை பார்த்து கார்ச்சட்டை பையில் எட்டனா இல்லாததால் சலிப்பாக இருந்தது. ஆனால் துளசிக்காக ஏன் ஒரு பீடா வாங்கி கொண்டு போகக்கூடாது என தோன்றியது. பிங்கியை திரும்ப அழைத்து வர மீண்டும் வந்தபோது மின்சாரத்துறையினர் செடி வெட்டும் ட்ரக்கை வைத்து கொண்டு கம்பிக்கு குறுக்கே வரக்கூடிய கிளைகளை கத்தரித்து கொண்டிருந்தார்கள். ட்ரக்கின் பின்னால் தீயணைக்கும் வண்டிக்கு இருப்பது போல ஏணி இருந்தது. சீருடை அணிந்து ஜனங்கள் ஏறி இறங்கி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வெட்டிய கிளை கம்பி மேல் விழாமல் கயிறு போட்டு இழுத்து கொண்டிருந்தார்கள். பிங்கியை திரும்ப அழைத்து வரும் வரைக்கும் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கட்டும், கடவுளே என்று பிரார்த்தித்தவாறு புண்டன் நடை போட்டான். அவள் பையை எடுத்து கொண்ட உடனே அவளை தண்ணீர் குடிக்க வைத்து, உனக்கு ஒரு அதிசயம் காட்டுறேன், மரம் வெற்ற ட்ரக் என்று நீண்ட அடி எடுத்து வைத்து அவளை இழுத்து கொண்டு வந்தான். இப்போது வெட்டும் வேலை முடிந்திருந்தது. கீழே விழுந்திருந்த கிளை கொப்புகளை ஓரிடத்தில் சேர்த்து வைத்திருந்தார்கள். அப்போது நேராக இருந்த ஏணி இப்போது சின்னதாகி ட்ரக்கின் பின்னால் படுத்திருந்தது. பிங்கி பார்க்க முடியாமல் போச்சே என்று புண்டனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இருக்கட்டும், நானே உனக்கு சொல்கிறேன் என்று விளக்கமாக சொல்லியவாறு வீட்டு பக்கம் புறப்பட்டான். பிங்கி ஏன் வெட்டுறாங்க என்றாள். அது ஒயர் மேலே வரக்கூடாதுன்னு என்றான். ஏன் வரக்கூடாது என்றாள். மரத்துக்கு அப்போ ஷாக் அடிக்கும் என்றான். அப்போது பிங்கி, மரத்துக்கு ஷாக் அடித்தா என்னாகும் என்றாள். ஒன்றும் இல்லை, மரம் பேச ஆரம்பிக்கும், அப்புறம் நடமாட ஆரம்பிக்கும், இந்த கடைகளிலிருந்து பலகாரம் கிளகாரம் திருடி திங்க ஆரம்பிக்கலாம் என்று சொன்னான். ஐயோ என்றவாறு பிங்கி வீட்டை அடைந்தாள். மத்தியானம் தூங்குவதற்கு முன்பு எஜமானி அம்மா, புண்டு உன்னோட தங்கச்சி இங்கேயே இருக்கிறது நல்லது தானே, உனக்கு வேணுங்கிறப்ப பார்க்கலாம், ஆனால் அவளுக்கு என்னமோ இங்கே இருக்க பிடிக்கலையாம், ரொம்ப அடம் பிடிக்கிறாளாம், சின்ன குழந்தை இருக்கிற வீடு, அவள் உன் பேச்சை கேட்பாள்ல, நீ அவளுக்கு நிதானமாக விலக்கி சொல்லு, நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பா, என்னன்னாலும் நீ அண்ணா, அவங்க சொன்னபடி கேட்க சொல்லு என்று திரும்ப திரும்ப சொன்னார். துளசியின் சின்ன முகம் கண்ணெதிரே வந்தாலும் அது சற்று பிங்கியின் முகம் போலவே வடிவம் கொண்டது. சரி சரி என்றவாறு பிங்கியின் உடைகளுக்கு இஸ்திரி போட்டான். இஸ்திரி போட்டு முடித்த பிறகு இஸ்திரி பெட்டியின் சுவிட்சை அணைத்தான். எஜமானி அம்மா, இஸ்திரி பெட்டி சூடாக இருக்கு, உன் துணிக்கும் போட்டுக்க, நாளைக்கு இந்த ஊருக்கு போகிறோம்ல அங்கே அழகாக தெரியணும் என்றார். உற்சாகத்துடன் ஓடிப்போய்
மடித்து வைத்திருந்த தன் ஷர்ட் பேண்ட் கொண்டு வந்தான். சற்றுக்கு போட்டு முடிப்பதற்குள் இஸ்திரி பெட்டி குளிர்ந்து விட்டது. ஆனாலும் அதை பேண்டின் மேல் ஓட்டி எப்படியும் இரவு படுக்கும்போது தலைக்கடியில் வைத்து கொண்டால் போயிற்று என நினைத்து கொண்டான். எஜமானியம்மா தூங்கி கொண்டிருந்த போது வீதியில் பீடாக்காரன் கூவியது கேட்டது. எட்டனா எடுத்துக்கொண்டு சத்தமில்லாமல் இறங்கி ஓடிப்போய் பீடா கட்டி கொண்டு வந்து பேண்டின் பையில் வைத்து விட்டான். மறுநாள் காலை 8 மணிக்கு எல்லோரும் தயாராகி டோம்பிவெளி ஸ்டேஷனில் இருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமையாதலால் டிக்கெட்டுக்கு நீண்ட வரிசை. பிங்கியின் கைபிடித்து நின்றிருந்த புண்டன் மக்கள் வெள்ளத்தை பார்த்து வாயடைத்து போயிருந்தான். பிங்கியே அவனுக்கு தைரியம் கொடுப்பவளைப் போல காணப்பட்டாள். சார், டிக்கெட் வாங்கி வந்தார். எஜமானியம்மா பிங்கியை பிடித்து கொண்டார். சார் புண்டனின் கையை பிடித்து கொண்டார். ரயில் ஒன்று பிளாட்வாரத்துக்கு வந்தவுடனே சார் அதற்குள் சற்றென்று பார்த்து அடுத்த வண்டி பிடிக்கலாம், இது வேண்டாம் என்று அறிவித்தார். எல்லோரும் பின்னுக்கு வந்தார்கள். நெருப்பு விழுந்த புற்றின் எறும்புகள் போல உள்ளிருந்த ஜனங்கள் வெளியே பாய்ந்தார்கள். பிறகு வெளியிலிருந்தவர்கள் உள்ளே. கன நேரத்துக்குள் ரயில் புறப்பட்டு போனது. பாத்தியா புண்டா, முடிஞ்சளவு சீக்கிரமாக ஏறணும் என்று சார் சொன்னார். சில நிமிடங்களிலேயே இன்னொரு ரயில் வந்தது. கண்மூடி திறப்பதற்குள் எல்லோரும் உள்ளே புகுந்து கொண்டார்கள். சாரின் வயிற்றில் புண்டனின் முகம் ஒட்டியிருந்தது. எல்லா பக்கத்திலிருந்தும் ஜனங்கள் மிதித்து கொண்டிருந்தார்கள். இப்போது சார் பிங்கியை தூக்கி கொண்டார். எஜமானியம்மாவை காணவில்லை. நடுவிலெங்கோ பிங்கி கடல் கடல் என்று கத்தினாள். அப்போது சார், இல்லை பிங்கி, அது சின்ன ஆறு, இப்போ பாலம் வரும் பாரு என்றார். புண்டனுக்கு எதுவும் தெரியவில்லை. அக்கம்பக்கத்தில் நின்றிருந்தவர்களின் வயிறு, பாக்கெட்டு, பைகளின் இருட்டு மட்டுமே முகத்தில் படிந்திருந்தது. பாலத்தை கடந்தபோது ரயிலின் சத்தம் மாறியது. வந்த புதிதில் இதே மாதிரி சார் அவர்களை எங்கோ அழைத்து போயிருந்தார். கடலுக்கு பக்கத்தில் குன்றின் மேல் ஒரு பூங்கா இருந்தது. பிரம்மாண்டமான சிமெண்ட் பூட்ஸும் இருந்தது. அங்கிருந்து சார் தொலைவில் கடலில் தெரிந்த தீவு பகுதி ஒன்றை காட்டி, பார் புண்டா, அதுதான் உன் பட்கலம், எவ்வளவு பக்கத்தில் இருக்குது பார், லாஞ்சில் போனால் 2 நிமிஷம் தூரம்தான் என்று சிரித்தார். அது பொய் என்று தெரிந்திருந்தாலும் புண்டன் ஏனோ அந்த பூங்காவில் இருந்த வரைக்கும் அந்த பகுதியையே பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான். தாதரில் ரயில் மாறிய பிறகு எல்லோருக்கும் உட்கார அங்குமிங்கும் இடம் கிடைத்தது. சார் இப்போது புண்டனின் காதில், உன் தங்கச்சிக்கு சொல்லு, அடங்கடம் பிடிக்காம அவங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா நாங்களும் அவளுக்கு ஒரு பரிசு தரேன்னு என்றார். பிங்கி புண்டனையே சிமிட்டும் கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். புண்டனின் தாடையை தன் பக்கம் இழுத்தவாறு, இந்த ரயில் சலிப்பாக இருக்குது புந்து, நம்ம பட்கலை அட்டை ரயிலே நல்லா இருக்குது, சலிப்பாக இருந்தால் நிறுத்திடலாம் என்றாள். சார் மீண்டும் புண்டனின் காதை தன் பக்கம் இழுத்து, துளசிக்கு சரியாக எடுத்து சொல்லு, வேணும்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், அவங்க சொன்னபடி கேட்டு அவங்களோட எந்த சாமானையும் நாசம் பண்ணாமல் ஒழுக்கமாக இருக்க சொல்லு. அன்னைக்கு கோவத்தில் ஒரு கப்பை வீசி எறிஞ்சு உடச்சி போட்டுட்டாலாம், 7-8 வயசு பொண்ணுன்னு அவங்களும் சகிச்சிட்டு இருக்காங்க என்றார். புண்டனுக்கு மெதுவாக பயம் ஆரம்பமாயிற்று. அந்தேரியில் ஆட்டோ ஏறிய போது பிங்கியின் கையை பிடித்து கொள்ள அவன் மறந்துவிட்டான். எஜமானியம்மா மிக அதிகமாக கோபப்பட்டார். மணி அடித்த பிறகு ராவ் வீட்டின் கதவு திறக்க சில வினாடிகள் ஆயின. அதற்குள்ளாகவே எஜமானியம்மா, பலகாரம் கொடுத்தா கை நீட்டி சாப்பிட்றாத, உனக்கு வேற தருவாங்க, சோபா மேலே உட்காராத என்றெல்லாம் குசு குசுத்தார். கதவின் மேஜிக் ஐ வழியாக பார்த்த கண்ணாடி சார், ஓஹோ வாங்க வாங்க என்றவாறே கதவை திறந்தார். உட்காருங்க உட்காருங்க என்று எல்லோரையும் உள்ளே வரவழைத்து கொண்டார். பிங்கியின் கன்னத்தை நிமிண்டி, இங்கே பாரடி யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு என்று மனைவியை அழைத்தார். புந்தலீக்,
அழகா தெரிகிற, உட்காரு உட்காரு என்று அவர் சொன்னபோது அவன் சோபாவின் மேல் உட்கார்ந்து விடுவானோ என பயந்த எஜமானியம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும் புண்டு, அங்கேயே கார்பெட் மேலே உட்காரு என்று டீபாய்க்கு பக்கத்தில் இடம் காட்டினார். புண்டன் பயந்து கொண்டே உட்கார இருந்ததற்குள் கண்ணாடி சார், இருக்கட்டும் இங்கே வேண்டாம் அங்கே உட்காரு என்றவாறு சற்று தூரத்தில் இருந்த டைனிங் டேபிளின் நாற்காலியை காட்டினார். வேண்டாம் என்பதை போல எஜமானியம்மா அவனுக்கு கண்களால் சைகை செய்தார். அதற்குள் உள்ளே இருந்து மிஸ்ஸஸ் ராவ் கைதுடைத்து கொண்டே வந்து, வணக்கம், குழந்தையை தூங்க பண்ணிட்டு வந்தேன், ஊர்லேருந்து வந்திருந்த என்னோட அம்மா முந்தானேத்து தான் திரும்பி போனாங்க என்றார். புண்டன் பக்கம் திரும்பி, அதோட நீதானா துளசியோட அண்ணா, பையன் ஸ்மார்ட்டாக இருக்கான்ல துளசி என்று கூப்பிட்டார். புண்டனின் கண்கள் நடுங்கிய வெடி வீட்டின் உட்பகுதியை பார்த்தன. அவன் இதயம் ஏனோ அடித்து கொள்ள தொடங்கியது. மெலிந்த கைகள் திரைச்சீலையை மெதுவாக விளக்க சின்ன துளசி வந்து நின்றாள். அவள் கண்கள் புண்டனையே ஏக்கத்தோடு பார்த்தன. வெளுப்பாக தடித்து வளர்ந்திருந்த அண்ணனை பார்த்து ஒரு விதமான வெக்கத்தோடு சிரித்தாள். மற்றவர்களை பார்த்து ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்றாள். புண்டனும் அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான். கண்ணாடி சார், இப்போது அண்ணா 2 வருஷத்தில் உடம்பு ஊறி அழகாயிருக்கான் இல்லையா, இங்கிருந்தால் நீயும் அப்படி ஆயிடுவ, வா வெளியே வா பேசு என்று அழைத்தார். அவள் முன்னால் வரவில்லை. அவள் அணிந்திருந்த விசித்திரமான சட்டையில் அவள் கைகால்கள் குச்சிகளைப் போல தெரிந்தன. பிங்கி ஓடிப்போய் துளசியின் அருகில் நின்று விளையாட்டு பொருளை பார்ப்பவளைப் போல பார்த்து கொண்டு நின்றாள். எஜமானியம்மா, பிங்கி இங்கே வா, அண்ணன் தங்கச்சி பேசிக்கட்டும், விடு என்று பிங்கி அதட்டி கூப்பிட்டார். பிங்கி இப்போது புண்டனின் பக்கம் போய் நின்றாள். ஓ, அவனோட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கா என்று மிஸ்ஸஸ் ராவ் ஆச்சரியப்பட்டார். இங்கே பேசுறதுக்கு வெக்கமாக இருக்கலாம், உள்ளே போயிடுங்க, பெட்ரூமில் சாவதானமாக உட்காந்துட்டு பேசுங்க, அங்கே குழந்தை தூங்குது, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க என்று மிஸ்ஸஸ் ராவ் துளசியை அனுப்பினார். ஆ, நீயும் போ என்று சொன்ன பிறகு புண்டன் மெதுவாக அங்கே போனான். அவன் பின்னால் கிளம்பிய பிங்கியை தடுத்து, கண்ணாடி சார் நீயும் அப்புறமா போவியான் என்று சொல்லி அவர்கள் இருவரும் உள்ளே போன பிறகு பெட்ரூமின் கதவை சற்று சாய்த்து விட்டு வந்தார். புண்டனை ஒரு வகையான செவிட்டுத்தனம் கவியத் தொடங்கியது. ஏறக்குறைய பிங்கியின் உயரமே உள்ள தன் பேதை தங்கையிடம் இங்கே இப்போது என்ன பேசுவது என்ன செய்வது என சற்றும் தோன்றவில்லை. பெரிய இரட்டை படுக்கையின் நடுவில் வண்ணப்போர்வையின் மேல் தலையணைகளுக்கு இடையில் குழந்தை பூ போல தூங்கிக் கொண்டிருந்தது. இனிப்பு கடையில் குலோப் ஜாமூனின் மேல் வைத்ததைப் போல குழந்தையின் மேல் ஒரு கொசுவலை போல சின்ன குடை இருந்தது. சற்று தூரத்தில் ஜன்னல் பக்கம் இவன் அளவுக்கே பயந்தவளைப் போலிருந்த துளசி நின்றிருந்தாள். புண்டனுக்கு எதுவும் பேச வரவில்லை. துளசி வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போ அங்கே யார் பூ பறிக்கிறாங்க, இங்கே ஏன் வந்த, ஏன் அடம்பிடிக்கிற, ஏன் கப்பை உடைச்ச, இவை எதுவும் கேட்க வரவில்லை. வந்ததை போல உணர்ந்தாலும் விக்கலும் வரவில்லை. மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை அப்போதுதான் அணைத்தது போன்ற அமைதி. அதற்குள் குழந்தை ஈரப்படுத்தி கொண்டு அசைந்தது. துளசி சரசரவென்று முன்னால் வந்து குடையை எடுத்துவிட்டு குழந்தையின் கால்களை தூக்கி ஜட்டியை கலற்றி துடைத்தாள். பக்கத்திலிருந்த புது ஜட்டியை மெதுவாக போட்டுவிட்டாள். குழந்தையின் நெஞ்சை மெதுவாக தட்டி கொடுத்தாள். குழந்தை தூங்கியது. மீண்டும் குடை வைத்தாள். சில வினாடிகளுக்கு பிறகு கதவை தள்ளி கொண்டு, எஜமானியம்மா, புண்டோ பிங்கி இங்கேயும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், நீயே குடிக்க வச்சிடு என்று பால் டம்ளரை பிடித்து கொண்டிருந்த பிங்கியை தரதரவென இழுத்து வந்து விட்டு போனார். தூங்கிவிட்ட குழந்தையை பார்ப்பதில் பிங்கி ஆழ்ந்திருந்தாள். குடையை எடுத்து உள்ளே கை நுழைத்து குழந்தையின் விரல்களை தொட்டு பின்னுக்கு நகர்ந்தாள். துளசி முன்னால் வந்து குடையை சரி செய்தாள். பிங்கி குனிந்து குழந்தையை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்த போதே புண்டன் டம்ளரை கடகடவென சாய்த்து அவளை பால் குடிக்க வைத்து விட்டான்.
அவனே நம்ப முடியாத அளவு பிங்கிக்கு பெரிய மீசை வளர்ந்திருந்தது. கண்ணாடியில் பார்க்குமாறு சைகை செய்தான். பெரிய மீசையை பார்த்து குதித்த பிங்கி எல்லோருக்கும் காட்ட வெளியே ஓடினாள். சற்று நேரத்தில் சமையல் தயாராக தொடங்கியது. முடிஞ்சதா உங்கள் கூட்டம் என்று இருவரையும் வெளியே அழைத்தார்கள். சாப்பாடு பரிமாறுவதில், தட்டுகளை எடுப்பதில், பாத்திரங்களை கழுவுவதில் புண்டன் அதிகமாக ஓடியாடினான். அண்ணனை பாரு எவ்வளவு தயாராக இருக்கான் என்று எல்லோரும் திரும்ப திரும்ப துளசியிடம் சொன்னார்கள். துளசியோடு உட்கார்ந்து புண்டன் சாப்பிட்டான். எவ்வளவு கச்சிதமாக சாப்பிட்ருக்கான் பாரு என்று துளசிக்கு காட்டினார்கள். பிற்பகல் தேநீர் தயாரித்து கப்புகளில் ஊற்றிய போது மிஸ்ஸஸ் ராவ் கப்புகளை வெளியே எடுத்து போக காத்து நின்ற புண்டனிடம், தங்கச்சிக்கு எல்லாத்தையும் சரியாக சொல்லியிருக்கிறதானே, கொஞ்சம் திட்டி சொல்லியிருக்கணும் என்று முணுமுணுத்தார். 4 மணிக்கு எல்லோரும் புறப்பட்டு நின்றார்கள். இனி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, பிங்கி உனக்கு விளையாட குழந்தை வேணுமா முதலான பேச்சுகள் நடந்து கொண்டிருந்த போது மிஸ்ஸஸ் ராவ், துளசி நீ சரியாக வேலை செய்யலைன்னா உன் அண்ணன் மறுபடியும் உன்னை பார்க்க வரமாட்டானா இல்லையாடா என்றார். அப்போது துளசி கீழே கார்பெட்டில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் பிஞ்சு துடைகளின் மேல் சின்ன துணி மடிப்பை போட்டு குழந்தையை படுக்க வைத்திருந்தார்கள். 2 கையாலையும் குழந்தைய பிடி, உன் கால் சின்னதாக இருக்குது, குழந்தை சாஞ்சிடலாம் என்று எஜமானியம்மா எச்சரித்தார். டாடா பாய் பாய் சொல்லியபடி எல்லோரும் வாசலுக்கு வெளியே வந்து நின்றார்கள். பையை பிடித்து கொண்டிருந்த புண்டன் வெளியே வந்தபோது ஒரு முறை திரும்பி துளசியை பார்த்தான். தொடைமேல் படுத்திருந்த குழந்தையை 2 கைகளாலும் பிடித்து கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்த துளசி இளம் தாயைப் போல தெரிந்தாள். எதையோ மறந்தவனைப் போல சரக்கென்று உள்ளே போய் அவள் முன்னால் குனிந்து பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பீடா பொட்டலத்தை எடுத்து அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு வெட்கத்துடன் ஓடி வந்து மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டான். குறிப்புகள்: 1. புண்டரீகம் என்றால் தாமரை. புண்டரீகன் திருமாலின் 1000 நாமங்களில் ஒன்று. புண்டலீகன் இப்பெயரின் மற்றொரு வடிவம். எனவே புண்டன் என்னும் சொல்லால் அருவறுப்படைய வேண்டியதில்லை. 2. வடகன்னட மாவட்ட பகுதியில் பெரும்பாலும் செல்வந்தர்களான வீட்டில் கொங்கணி பேசும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். 3. கங்குபாய் ஹனகல் தார்வாடில் பிறந்து ஹூப்ளியில் வாழ்ந்து 2009 மறைந்த மிக பிரபலமான ஹிந்துஸ்தானி பாடகி. இக்கதையில் பிங்கியை அவள் தந்தை வேடிக்கையாக நங்குபாய் கனகல் என்று அழைக்கிறார். 4. மூலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கொதடி என்னும் வட்டார வழக்கு சொல்லுக்கு நிகரான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை. கர்ப்பிணிகள் பழைய துணிகளை அடுக்கி மெத்தை போன்று தைப்பதற்கு கொதடி என்று பெயர். வீட்டிற்குள்ளேயே பயன்படுத்தப்படுவதால் அழகெல்லாம் தேவையில்லை. பெரிய ஊசியை கொண்டு கோணல் மாணலாக தைத்தாலும் போதும். நிறைய எண்ணிக்கையில் கொதடி தயாரித்து வைத்து கொண்டு பிரசவத்திற்கு பின் குழந்தையை கிடத்த பயன்படுத்தி கொள்வார்கள். இது பண்பாட்டு பின்புலமுள்ள சொல்.